Hello friends, welcome to our Dixie Web. In this video, we will talk about 16 points observer report. This is how we fill it. This form is the election mudinja onna nama fill panna vendiya rombave mukkiyamana oru form. Nama election la nadandha ella detail vandu romba surukama solra maadhiri idu irukum. Idhukku munnadi na potta video oda link vandu keela description la irukku. Theva padravanga paathukonga. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ இதுதான் அந்த 16 பாயிண்ட் அப்சர்வர் ரிப்போர்ட். இதில் வந்து 16 பாயிண்ட் இருக்கும், 16 கொஸ்டின் மாதிரி. அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து போலிங் பூத் நம்பர், நம்மளுடைய பூத் நம்பரை இங்கே எழுதிக்கிறனும். அடுத்து சிபிஎஃப் டெப்ளாய்டு. சிபிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ். நமக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்களா? எல்லா பூத்துக்குமே வந்து சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு இருந்துச்சுன்னா எஸ் போடுவோம், இல்லைன்னா நோ போடுவோம். அடுத்து வந்து மைக்ரோ அப்சர்வர் டிப்ளாய்டு. உங்களோட பூத்தில் மைக்ரோ அப்சர்வர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நான் நோ போட்டுறணும். எல்லா பூத்துலேயுமே வந்து இந்த மூணுதும் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோ கேமரா டிப்ளாய்டு, வீடியோ கேமரா இருக்கா அப்படின்னு இருக்கு. இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சில பதட்டமான வாக்குச்சாவடிகளில் தான் அது இருக்கும். அடுத்து டோட்டல் ஓட்டர்ஸ், மொத்தம் வந்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மக்கிட்டே காப்பி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கறலாம். டோட்டல் ஓட்டர்ஸ் இப்போ என்னுடைய பூத்துக்கு 800 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஓட்ஸ் போல்டு, எத்தனை ஓட்டு வந்து போலாக இருக்குது அப்படின்னா 750 ஓட்டு வந்து போலாக இருக்குது. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல்டு, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஓட் போலாக இருக்குது. அப்போது இது வந்து நமக்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். பெர்சன்டேஜ் எப்படின்னா இப்போ 750 by 800, அதாவது 800 வந்து 750 பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ 100, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி போடுறப்ப 800 750 வந்து 93.75%. அப்போ எங்களோட பெர்சன்டேஜ் வந்து 93.75%. இது வந்து ஒரு ட்ரைனிங்க்கு மட்டும்தான், இவ்வளோ தான் போலாகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நமக்கு எவ்வளோ போலாக இருக்கோ அதை நம்ம போட்டால் போதும். அடுத்து நம்பர் ஆஃப், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எட்டில் இருக்கிறது. இப்போ எங்கள் தொகுதியில் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கவுங்க தொகுதியில் இருக்கிறத போடணும். இப்போ நான் வந்து 19, எங்களோட தொகுதியில் 19 பேர். அடுத்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெப்ரசன்டட் பை போலிங் ஏஜென்ட்ஸ், எத்தனை கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க நம்ம இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 14 பேர் வந்திருக்காங்க. அப்போ நான் இங்கே வந்து 14 போட்டுக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ ஓட்டட் யூஸிங் டாக்குமெண்ட்ஸ் அதர் தென் எபிக், எபிக்கை தவிர வேறு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி ஓட் போட்டவங்க எத்தனை பேர், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த 11 வகையான ஆவணங்கள், அதை யூஸ் பண்ணி எபிக்கை தவிர வேறு எதை யூஸ் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர். இப்போ மொத்த ஓட்டு 750, எங்களுதில் ஒரு 100 பேர் மட்டும் எபிக்கை தவிர வேறு எதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது அவங்கவுங்க பூத்தில் எத்தனை பேர் வேறு டாக்குமெண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுறணும். இது வந்து 17A ரிஜிஸ்டரில் இருக்கும். அடுத்து வெதர் மாக் போல் டன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏஜென்ட், ஏஜென்ட் முன்னிலையில் தான் வந்து நம்ம மாக் போல் நடத்தினோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், வெதர் மாக் போல் கிளியர்டு, எஸ் ஆர் நோ, மாக் போல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சதா, எஸ். அடுத்து வெதர் மெஷின்ஸ் க்ளோஸ்டு அண்ட் சீல் ப்ராப்பர்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ், ஏஜென்ட்டோட முன்னிலையில் தான் அந்த நம்ம மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். அடுத்து வெதர் 17C கிவன் டு போலிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப்டர் அப்டைனிங் தேர் சிக்னேச்சர், நம்ம வந்து 17C ஃபார்மை வந்து போலிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். Number of voters who have voted after 5 PM by receiving the token at the end of polling hours, அதாவது வந்து 5 மணிக்கு மேலே, இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கனால 5 மணின்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ டைமிங்கே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமிங்க்கு அப்புறம் யாராவது நம்ம அந்த டோக்கன் கொடுத்துருப்போம் இல்லையா, முன்னாடியே வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி முடித்து எத்தனை பேருக்கு டோக்கன் கொடுத்து ஓட் போட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த இதை மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா 0 போட்டுடலாம். அடுத்து வெதர் எனி சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் டூரிங் த போல்,
போல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு தவறுதல் நடந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மிஸ்டேக்கும் எந்த பிரச்சனையும் வந்துச்சோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஸோ நோ அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் அந்த 16 பாயிண்ட்ஸ். இது வந்து என்னங்கிறது இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.